KJR Studios தயாரிப்பில் விஜய் சேதுபதி ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் காபே ரணசிங்கம் அக்டோபர் 2 முதல் OTT தளத்தில் Zee5 இலும் DTH தளத்தில் Zee+ இலும் காணலாம். ஹேக்கிங் விசால் சிபிதரன் அவரோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கனா ஹேக்கிங் மட்டும் இல்லாம ஹேக்கிங் ரன் பண்றதுக்கான புரோகிராமிங்கையும் பேசிக்லயும் சொல்லி தராங்க. C++, Java, Python நான்கு லாங்குவேஜ் இந்த கோர்ஸே சொல்லி தரதால அந்த லாங்குவேஜஸ் பேசிக்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டு இதன் மூலமா புரோகிராமிங்கையும் ஹேக்கிங்கையும் தொடர்பு தெரிஞ்சுக்கவும் அதை வச்சு எப்படி ஹேக் பண்றதுங்கறதையும் கத்துக்க முடியும். லிமிடெட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் இருக்கு, சோ உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தீபாவளிக்கு நம்ம சிவகாசி கோஆப்பரேட்டிவ் கிராக்கர்ஸ்.com ல 60% டிஸ்கவுண்ட்ல எல்லா விதமான பட்டாசுகளும் கிடைக்குது. அதுவும் உங்க வீடு தேடி. எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி புக் பண்ணுங்க. இந்த வருஷ தீபாவளியை உங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியா கொண்டாடுங்க. உங்களுடைய அன்போட வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய Black Sheep டீம் அடுத்த கட்டம் ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். எஸ் Black Sheep னுடைய பிரத்யேக ஆப்பா OTTயா BS Value ஆப். இந்த ஆப்ல 5 முக்கியமான வெப் சீரிஸ் பிஞ்ச் வாட்சா ஒரே அடியா 10 எபிசோடும் நீங்க பாக்குற மாதிரி அவேலபிளா இருக்க போகுது. வர நவம்பர் 2 ல இருந்து அந்த 5 வெப் சீரிஸ்க்கான ஃபர்ஸ்ட் லுக் இதோ. முக்கோண வாழ்க்கை கதையை ஒரு சஸ்பென்ஸ் டிராமாவா பதிவு பண்ணும் யாவரும் நரம். சூப்பர் சிங்கிள்ஸோட லைஃப் கலகலப்பா பதிவு பண்ண வருது கல்லூரி சாலை. டிப்ரெஷனுக்கு தீர்வு சொல்ல திருவள்ளுவர் துணையோட வருது திருவள்ளுவர் கன்சல்டன்சி சர்வீஸ். சந்தோஷமான உறவுகளை பிரம்மாண்டமா கொண்டாட வருது ஆயிரம் ஜன்னல் வீடு. அரியர் பசங்களோட வாழ்க்கைய அட்ராசிட்டியோட சொல்ல வருது படிக்காதவன். BS Value இது உங்கள் சொத்து. நவம்பர் 2 முதல். அண்ணா இது நாங்க IPL டீம் இருக்குல்லண்ணா? IPL ஆமா தெரியுமா? இந்தியன் பிரீமியர் லீக். சென்னை டீம் வந்து தோத்துக்கினே இருக்குண்ணே. சென்னை டீமே எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். எவனோ ஒருத்தர் நம்ம சென்னை டீம் தோக்கணும்ன்ட்டு செய்வனை வச்சுருக்கான். அந்த செய்வனை எடுக்கிறதுக்காக இப்போ ஒருத்தர் துபாய்க்கு போகணும். ஓகேவா? துபாய்க்கு இங்கேருந்து போகிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபா கொடுத்துறோம். ஓகேவா? நாங்கள் ஒரு தாயத்தை மட்டும் கொடுக்குறோம். அந்த தாயத்தை எடுத்துகிட்டு போய் இந்த இந்த இதான் அந்த தாயத்து. இந்த தாயத்தை எடுத்துகிட்டு போய் தலையில் மட்டும் டோனி இருக்கார்ல, டோனி தலையில் கட்டி விட்டா போதும். குருவி இருக்குல்ல, நீங்கள் குருவி மாதிரி தான் இங்கேயே நாங்கள் போக போகிறீங்க. ஆ நல்லா கற்றுங்க. கிளி கிளி நான் சங்கில் மிதிச்சாங்களா கிளியை? ஆ இந்த பாரு குயில் கூவுது. இந்த பாருங்க, இதை எடுத்துகிட்டு போய் டோன் டெஸ்ட் எடுத்துருங்க. இதுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஃப்ளைட்டு ஹீட் எல்லாமே நாங்கள் எல்லாமே பிடிச்சி கொடுத்துருவோம். போகிறதுக்கு 2 கோடி ரூபா. 2 கோடி ரூபா? 2 கோடி ரூபா கன்ஃபார்ம் பண்ணி கையை காட்டுங்க. இப்படி ப்ளஸ் போட்டு இப்படி கிள்ளி டிக்கு போட்டு டிக்கு 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 போட்டுருப்பா. டிக்கு போட்டோன்னா ஒரிஜினல் சத்தியம், அது கண்டிப்பாக பிடிக்கும். அது மாதிரி வரவங்க யார்ட்டுமே சிரிச்சு பேசுகிறாதீங்க. எல்லா டைமுமே நல்லா வரப்பாகவே இருக்கணும். தூக்கு தோறனா அடாவடி. இவ்வளோ வரப்பு வேணாம், கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. கொஞ்சம் வரப்பை மட்டும் கம்மி பண்ணுங்க. தூக்கு தோறனா அடாவடி. இன்னும் கொஞ்சம் தூக்கு தோறனா அடாவடி. ஆ இந்த வரப்பு ஏன் குதிச்சுக்கிட்டே? ஓ சேக்கா? ஆ சேக் சேக். அவன் வந்தான் அப்படி தான் நடந்தான். ஆமாம் ஆமாம், அவள் லூசுப்பா அப்படி நடப்பா. ஆ அப்படியே பின்னாடி வாங்க. பின்னாடியா? ஆ சரிங்க. சின்ன பொண்ணு தான் அந்த சைடு மெக்கப்படுது. ஏன் சைடு சின்ன பொண்ணு தான் மெக்கப்படுது? என்னது சேக்கு மரில சேக்கி மரில இருக்கு. லஞ்ச் டைம் வந்துருச்சு, வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் சாப்பிட போறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க போறேன். தூங்கி முடிச்சிட்டு ஓட போறேன். மொபைல் இருக்கவங்க எல்லாருமே உங்களை பார்த்தா ஹூ ஹூ அடிப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஓகூன்னு சொல்லக்கூடாது. ஹூ ஹூ அதுவும் கெட்ட வார்த்தை தான். ஹூ ஹூன்னு சொல்லக்கூடாது. ஹூ 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 அப்படிங்கணும். இந்த இந்த பொருளை கொண்டு போய் நீங்க அங்க சேர்க்கணும். அதுதான் வச்சுட்டு போறது. இந்த உள்ள பாக்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன். எது பண்ணுவேன் எதுவுமே தெரியாதானே உனக்கு? எப்படி உச்சா பண்ணும் போது நான் தான் சொல்லி தரணுமா உனக்கு? ஏன்டா இவர் என்ன ஒண்ணுமே தெரியல, இவர் ஏன்டா கூட்டணும் நீங்க? ஸ்டைலா நடக்கும். ஷேக் ஒரு வாக் கொடுங்க. இந்த மாதிரி வா வா வா. அண்ணே இது ஷேக்கா? இது ஷேக்கான்றேன் அண்ணே. ஷேக்கு வரலன்றாருண்ணே, அவர் கோவப்படுறாருண்ணே. ஏன் வரலன்னா? நீ அவனை தானே கூப்பிட்டு வரணும். என்ன ஏன் கூப்பிட்டு வந்த? பண்ண வரணும். அப்புறம் எதுக்கு இப்போ கோடி கொடுங்க, 2 கோடி கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க கேட்க தெரிஞ்சல? ஒன்று நடக்கூடாது தெரியாது இவருக்கு. போங்கடா நீங்களும். என்ன உங்களுக்கு இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் இப்படி போவீங்களா? யார் ட்ரெஸ் தெரியுமா அது? நல்ல வழி நீதான் சொல்லி என்ன லாபம் சொன்னவரத்தான்
கொண்டதின்று பாவம் கலங்காதே ராசா காலம் வரட்டும் நள்ளிரவு போன பின்னே வெள்ளி முளைக்கும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இந்த ஆட்டோ போதுமா குழந்தை இப்போ இங்கேருந்து ஃபாரின்ல இருக்காங்கல்ல ஓகே அவங்களுக்கு நம்ம இங்கேருந்து பொருள் எடுத்துகிட்டு அங்கே கொடுப்போம் திரும்ப அவங்க ஒரு பொருள் கொடுப்பாங்க அதை இங்கே வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அது பேர் குருவி இவங்களுக்குள்ள ஒரு சைட் லாங்குவேஜ் இருக்கும் குக்கு சொல்லுங்க குக்கு இப்போ ஏர்போர்ட்ல நீங்களும் ஒரு குக்கு நானும் ஒரு குருவி அப்படின்னு வச்சுக்கேன் அப்படி நிற்பேன் இப்போ நம்ம ரெண்டு பேர் ஏர்போர்ட்ல நிற்கிறோம் Ladies and gentlemen, your attention please. குக்கு குயில் பாட்டு போ வந்ததென்ன இளமானே நீங்க தானா சூப்பர் இதான் நமக்குள்ள பாஸ்வேர்டு இதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணுங்க விராட் கோலி சொல்லுவாரு அங்க போய் விராட் கோலி சொல்லுவாரு அவர் வந்து ரொம்ப கம்மியா சொல்லுவாரு அப்படி சொல்லுவாரு அப்ப நீங்க எப்படி சொல்லணும் நீங்களும் அதே மாதிரி தான் சொல்லணும் அவங்க எப்படி சொல்றதோ அதே மாதிரி நீங்களும் கூ அவ்வளவுதான் இப்போ இந்த பேட் எடுத்துட்டு அங்கே சேகணுங்க அதுக்கு மேலே நம்ம சேக் இருக்காரு சேக்கிட்ட சேக்கோட பையன் அவர் தம் சேக் பெரிய ஆளுங்க அங்கே நிறையா தங்கம் கப்பல் எண்ணெய் கிணறு எல்லாமே அந்த பாருங்க அவர் பாருங்க ஆனால் அவர் பையனுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதனை இல்லை போட்டு நடக்கும் சலாம் வணக்கம் போட்டு நடங்க இவ்வளோ தானே பேசிக்க இப்போ ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிறீங்களா வாக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ ட்ரெஸ்ஸை வாங்கி தரோம் போட்டுட்டு நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும் உலகம் கிடக்குது கிடக்குது உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர் போடா போடா நான் லூசுரா இந்த மாதிரி இந்த ஐபிஎல்ல இவங்க இருக்காங்கல்ல பெங்களூர் அந்த கப்பை வந்து நம்மதே ஆக்க போறோம்னு நாங்கள் வந்து பெங்களூரோட சப்போர்ட்டருங்க விராட் கோலி நம்மளாம் கொஞ்சம் அப்படி அது மாதிரி இதை சாதாரணமாக இல்லை நல்ல நிலை ஊரை வச்சு 32 நாள் விருதம் இருந்து அதுக்கப்புறம் இந்த பேட்டை தொட்டால் தான் இருக்கும் இப்போ ஒரு விருதம் இருந்து நிற்கிறாரு அதனால் இப்போ இந்த பேட்டை கொண்டு போய் துபாயில் சேர்க்கணும் உங்களுக்கு டிக்கெட் நாங்கள் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம் இங்கேருந்து போகிறதுக்கு 2 கோடி ரூபா கையில் செலவு காசும் கொடுத்துருவோம் திரும்ப அந்த பேட்டை கொடுத்து நீங்கள் உள்ளூர் கொஞ்சம் வரை 8 கோடி ரூபா கொடுத்துருவோம் மொத்தம் 10 கோடி ரூபா ப்ராஜெக்ட் இது பண்ணிடுறீங்களா நல்ல டான்ஸ்ல முதல்ல ஒரு கட்டிங்க போடுவோம் அண்ணே 2 கோடி ரூபா ப்ராஜெக்ட் கட்டிங்கனா நீ ஒரு பாரே கட்டலாம்னு இப்போ இந்த பேட்டை கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளோட டார்கெட் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வைங்க அப்புறமேல எத்தனை கட்டிங்கனாலும் போடலாம் நீ போய் விராட் கோலி கிட்ட மட்டும் கொடுத்துட்டு வந்துரு ஆமா தான் சொல்றோம்பா முதல்ல போய் ஒரு கட்டிங் போடுவோம் அப்புறம் வந்து அண்ணன் கட்டிங் அடிக்க கூப்பிடுறாரு நம்ம சேக்க பேசாம கூப்பிட்டு சேக்க காட்டினாவது நம்ப வரான்னு பாப்போமா இது பாத்தீங்களா சேக்க பையன் தான் அவரு இந்த பேட்டை கொண்டு போய் இப்ப சேக்க உங்களுக்கு ஆமாண்ணே ஆமாண்ணே முதல்ல வாங்க ஒரு கட்டிங் போடுவோம் எங்க கட்டிங் போடலாம் இங்கே வாங்க உட்காருங்க போடலாம் உட்காருங்க உட்காருங்க 1.5 கோடி கட்டிங் வாங்குதான் அண்ணே இது சும்மாண்ணே ஒரு டிவி ஷோக்காக பண்ணோம் ஃபன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வருது அதுக்காக பண்ணேன் இதோடைய ஸ்ப்ரிங் பேட்டெல்லாம் இல்லை அது இருக்கட்டும் இல்லைண்ணே எனக்கு அது பழக்கம் இல்லைண்ணே பாய் உள்ள ஆள் இருக்குப்பா வாப்பா
அண்ணே ஒண்ணு இல்லைண்ணே, நல்ல ஐபிஎல் இருந்து வந்திருக்கோம். ஐபிஎல் ஆபீசரு அவர் ஆபீசரா வந்துட்டு சரிங்களா? ஆபீசருக்கு அடிபட்டுருச்சுப்பா. பேசுனே அண்ணே, அங்க வந்து ஐபிஎல் டீம் இருக்குண்ணே, அதோட ஓனர் இவர் தான். பெரிய ஓனர் சேக் சேக் யூனிஃபார்ம் மண்டையில இருந்து போட்டுருக்கணும், போட்டு போய் கொடுத்துட்டு வரணும். ஆனா நீங்க போறது யாருக்குமே தெரியக்கூடாது. இது வந்து அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன். இப்ப இந்த டிரெஸ் எல்லாம் மட்டும் ஒருத்தரும் நீங்க அளவுக்கு எங்களுக்கு போட்டு காட்டிட்டீங்கன்னு, இதை போட்டே உங்களை அப்படியே அமைச்சிருவோம். தற்கொலைங்கிற முடிவுக்கு போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? தண்ணி வேணா கூட ஒரு டீ கடைக்கு போய் 10 ரூபாய்க்கு டீ குடிச்சா தான் தண்ணி கிடைக்கும். வேணும் காசோட அருமை தெரியும் சார். ஒன்று கொரோனா வந்து நம்ம செத்தாகி போயிடலாங்கன்னா அதுக்கும் வழி இல்லை. யாருக்கு தான் பயப்படுறேன்னு தெரியல. மனசாட்சிக்கும் பயப்பட முடியல, அடுத்ததும் இல்லை, உண்மையாக இருக்கவும் முடியல. நீங்கள் இந்த இதை விட்டுருக்கண்ணே, இந்த சூசைடு அது இது இது இதை பற்றி யோசிக்காதீங்க. முதல்ல உங்களை நம்பி ரெண்டு பேர் இருக்காங்க உங்கள் வீட்டில், அம்மா இல்லாத பசங்க, நம்ம தான் அதை பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது இல்லைண்ணே, கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குண்ணே, எல்லா தொழிலும் இருக்கு. நான் நல்லா சாப்பிட்றேன், நான் 3 நாள் சாப்பிட்றேன்றதுக்காக நான் சொல்லலை. எல்லா தொழிலையும் கஷ்டம் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் இருக்குது. இதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ வேறு ஏதாவது உதவி வேணும், சாப்பிட்டீங்களா நீங்கள்? இல்லை, காலையில் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டேன் சார். அதனால் இப்போ கொஞ்சம் குறவு இல்லாமல் இப்போ ஒரு 4 நாளாக தாக்கு பிடிச்சி போய்கிட்டு இருக்கு. மற்ற நேரம் 40-50 ரூபா கொடுத்து சாப்பிடுவோம். இப்போ 5 ரூபா இது இட்லி இட்லி ஏதோ போயிடும். இப்போ மதிய நேரம் எதாவது பார்க்கணும், அப்புறம் 4 ரூபா இருக்குது. குறைஞ்சபட்சம் 5 ரூபாயாவது கொண்டு போகணும். இன்னும் 1 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுன்னு தெரியல. வாங்க முதல்ல சாப்பிட பண்ணுறோம். ஆ சரிப்பா, டேய் ஆஃப் கூட ஜாலியான சிங்கிள் டேக் இன்டர்வியூ. தளபதி விஜய் பண்ண ரிஸ்கான ஸ்டன்ட் பத்தி ஸ்டன்ட் மாஸ்டர் ஜாகுவர் தங்கம் ஷேர் பண்ண வீடியோ, இதெல்லாம் இப்ப பதிவு பண்ணிருக்கு Black Sheep Cinemas. நாடி நரம்பெல்லாம் நான் ஸ்டாப் சினிமா. இந்திரா காந்தி ஏன் சுடப்பட்டார்ன்ற ஃபிளாஷ்பேக், வேளாண் மசோதாவுக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு விளக்கும் விக்கிலீக்ஸ், இதெல்லாம் கொண்டு இருக்கு Black Sheep தர்பார். அனைத்து கட்சி சார்பாக சிங்கர் சௌந்தர்யா கூட நம்ம ஃபன் பண்றோம் டீம் ஃபன் பண்ண குக் பண்றோம் வீடியோ, பெண்களுக்கான சிறந்த ஆபீஸ் அவுட்ஃபிட் என்னன்னு பிரின்சஸ் பிரியா கொடுக்கிற பியூட்டி டிப்ஸ், இதெல்லாம் இப்ப அவைலபிளா இருக்கு நம்ம Black Sheep கோல ஆல் கிளாஸ் பக்காமாஸ். இப்போ சூடு பிடிச்சிருக்க ஐபிஎல் மேட்சஸோட ப்ரீ அண்ட் போஸ்ட் அனாலிசிஸ், அண்ட் உங்க ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர்ஸோட சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிற இன்னிங்ஸ் பிரேக் ஷோ, அண்ட் மேலும் பல ஸ்போர்ட்ஸ் அப்டேட்களுடன் களமிறங்கியிருக்கு Black Sheep Sports, தமிழின் முதல் ஆல்ரவுண்டர். இந்த 4 சேனல்களோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.